பாப்போ கண்ணா கவனிங்க, பயிற்சித்தாள் எண் 7. இயற்கணிதம் அலகு 3, பலவுள் தெரிவு வினாக்கள். 2x² + 9x - 35 காரணிகள். இப்ப இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும்? பெருக்குனா பெருக்குனா -35 கிடைக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கணும்? -35 கிடைக்கணும். இல்ல இல்ல சாரி, பெருக்குனா 2 - -35. புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் -35 பெருக்கணும்னா இங்க என்ன கிடைக்கும்? -70. இரண்டு எண்களை பெருக்கினால் -70 கிடைக்கணும். அதே இரண்டு எண்களை இங்க என்ன வருது? கழித்தல் குறி வருது. அதனால கழித்தால் என்ன கிடைக்கணும்? +9 கிடைக்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ நம்பர் எடுக்கணும். முதல் வெறும் நம்பர் எடுங்க. 1 70 70. 70ல் 1 கழிச்சா வராது, 9னு வராது. அடுத்தது 2 2 35 70, இதுவும் வராது. 35ல் 2 போனா வராது. அடுத்தது 3வாய்ப்பாடு வராது, ரைட்டுங்களா? அடுத்த 4 வராது. 5 வருமா? 5 வரும். 5 5னா என்னது? 14. எப்படி நான் 14னு கண்டுபிடிச்சேன் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப இரட்டைப்படை எண்கள் தான் பூஜ்ஜியத்துல, அதனால 12, அடுத்தது 14. 5 14 பாருங்க, 5 4 20, மிச்சம் 2, 5 5 70. 14ல் 5 கழிச்சா என்ன வரும்? 9 வரும், ரைட்டுங்களா? 14ல் 5 கழிச்சா என்ன வரும்? 9 வரும். அப்ப எதுக்கு பிளஸ் குறி வரும், எதுக்கு மைனஸ் குறி வரும்? இதுல இருந்து இதை கழிக்கலாம், இதுல இருந்து இதை கழிக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த பிளஸ் குறி இங்க இருக்குது, எக்ஸினுடைய கெழு கூட்டல் குறியில இருக்குது, புரியுதுங்களா? அப்ப பெரிய எண்ணுக்கு பிளஸ், 14க்கு பிளஸ், 5க்கு மைனஸ். இந்த எக்ஸினுடைய கெழு கூட்டல் குறியா இருந்தா, இந்த எக்ஸினுடைய கெழு என்ன குறியா இருக்குதோ அதுதான் பெரிய எண்ணுக்கு வரணும். இங்க இதுல எது பெருசு? 14. அதனால 14க்கு பிளஸ் குறியும் 5க்கு மைனஸ் குறியும் வைக்கணும். அப்ப 14ல் 5 போச்சுன்னா 9. புரியுதுங்களா? அடிக்கணும், ஏன்னா பிளஸ் 9னு வருது அதனால, ரைட்டா? இப்ப இங்க 2ஆல பெருக்கணும், அதனால இதை என்ன பண்ணணும்? 2ஆல வகுக்கணும். இப்ப இது என்ன வரும்? -5/2. இது என்னது? +7. இங்க என்ன இருக்குது? எக்ஸ். அப்ப எக்ஸ் -5/2, இது எக்ஸ் +7. அதாவது 2x - 5 x + 7. எதுக்கு ஆன்சர்? வெரி குட், ரைட்டா? 2x - 5 x + 7, இது ஒரு விதம் இப்படி செய்யறது. இல்லையா, நீங்க கணக்கு மாதிரியும் செய்யலாம். என்னது? 2x² + 14x - 5x - 35. இதை எழுதும் போது கொஞ்சம் கரெக்டா எழுதிக்க. இப்ப -5 முன்னாடி எழுத வேண்டாம், ஏன்னா 14 முன்னாடி எழுதிட்டா இது ரெண்டுக்கும் பொதுவா எடுக்கிறதுக்கு நமக்கு எளிமையா இருக்கும். அதனால இந்த ரெண்டு எண்களை பிரிச்சு எழுதும் போது கொஞ்சம் பொறுமையா கரெக்டா எழுதிக்கணும். இப்ப இதுல ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்கு? 2x பொதுவா இருக்கு. அப்ப இதுல என்ன மீதி வரும்? எக்ஸ். ஏண்டாக்கனா x·x² ரெண்டு வெளியில வந்துருச்சு. அடுத்தது பிளஸ், 2x வெளியில போயிடுச்சு. அப்ப 7 7 2 14, எக்ஸ் இருக்கிறதுனால 14x. இங்க x+7னா கண்டிப்பா இதுல என்னடா கண்ணா வரும்? x+7 தான் வரும். அப்ப வெளியில எந்த எண்ணை எடுத்தா கரெக்டா வரும்? -5 × x - 5x +−. 5 7 35. மறுபடி எது பொதுவா இருக்குது இதுல? x+7 x+7, சரியா அடிக்கண்ணு? அடுத்த இதுல என்ன மீதி இருக்குது? 2x. அடுத்தது -5. ஒன்னா இந்த முறையில போடுங்க, இல்லாட்டி இந்த முறையில போடுங்க, சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு போலாமா? அடுத்தது இங்க பாருங்க, x+y - xy - 1 ஒரு காரணி. அதுல ஒரு காரணி இங்க இருக்குது, இதனுடைய ஒரு காரணி. இதுல என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எக்ஸ் பிளஸ், இதுல ஒய் இருக்கா? இதுலயும் ஒய் இருக்கா? அப்ப ஒய்ய பொதுவா வெளியில எடுத்துக்கலாமா? ரைட்டா ரைட் இல்லையா? ஒய்ய பொதுவா வெளியில எடுத்துட்டா இந்த ஒய் இருக்க இடத்துல என்ன வரும்? 1. இந்த இடத்துல என்ன வரும்? -x. அடுத்து என்னது? -1. இப்ப இந்த x - 1 பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கலாமா? x - 1 + y ×
ஒன்னு மைனஸ் எக்ஸ் ரைட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எக்ஸ் மைனஸ் ஒன்னா, அப்ப இங்கே இதுவும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருந்தாதான் பொதுவா எடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், இது ஒரு டேர்மா, அப்ப இங்க இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு இந்த பிளஸ் என்னவா மாறும், மைனஸ் மாறும், மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. பாருங்க டீக்கணும் கரெக்டா வரும் பாரு ரைட்டா, மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் வருதா, அடுத்தது மைனஸ் ஒய் இன்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒய். இங்க குறிகளை மாத்தினாலும் மதிப்பு மாறல, புரியுது அடிக்கணே. இத ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் ஆல பெருக்கி இருக்கிறோம். இப்ப இதுல எது பொதுவா இருக்குதுன்றத பாருங்க, என்ன இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஏண்டாக்கண்ணா இது ஒரு டேர்ம், நல்லா கவனிக்கணும். இங்க ஒய் இன்டுன்றாங்க, அப்ப இது ஃபுல்லா ஒரு டேர்ம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்ன வெளியில எடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன வரும், ஒன்னு. புரியுதுங்களா, இது என்னன்னு வரும், ஒன்னு. இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஒய். அப்ப இதுல எது காரணி, இதுல இருக்கக்கூடியதுல ஒரு காரணி எதுன்னு கேக்குறாங்க, எதுக்காக நான் காரணி, வெரி குட், ஒன்னு மைனஸ் ஒய் இதுதான் காரணி. புரியுதா புரியலையா ரைட்டா, எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்டு ஒன் மைனஸ் ஒய் இது கரெக்டா அப்படின்னு பாருங்க, பெருக்கி பாத்தீங்கன்னா இது நமக்கு கிடைக்கணும். புரியுதுங்களா, இது இப்ப ரைட்டா தப்பா அப்படின்னு ஒருவேளை சந்தேகம் வந்துச்சுன்னா நல்லா கவனி, இத பெருக்கு ரைட்டுங்களா, எக்ஸ் இன்டு ஒன்னு என்னது எக்ஸ், அடுத்த என்னது மைனஸ் எக்ஸ் ஒய், மறுபடி இத பெருக்குங்க, மைனஸ் ஒன்னு இன்டு பிளஸ் ஒன்னு என்னது மைனஸ் ஒன்னு, பிளஸ் இன்டு மைனஸ் ஒன்னு ஓர் ஒன்னு ஒன்னு, மறுபடி இத பெருக்குங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒய். பாருங்க அதே மாதிரி வருதா இல்லையா, இதை மாத்தி எழுதலாம், என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்னு, அதே வருதா. அப்ப உன்னுடைய விடை என்ன இதுல கரெக்ட்னு அர்த்தம், புரிஞ்சுதா அடிக்கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா. அதனால இதுதான் ஒரு காரணின்னு கேட்டதுனால இதை எழுதுறோம். அடுத்த கணக்கடிக்கணும், எட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் காரணிகள், இதுல கியூப்னு வந்துருச்சு, அதனால இந்த எட்டை என்னன்னு எடுத்துக்கலாம், எட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இது ஆக்சுவலா என்னது, ரெண்டு கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்ப எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்ல இருக்குது. என்ன ஃபார்ம்ல அடிக்கணும் இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்ல இருக்குது. இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஐட் இங்க பாருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இதுக்கு ஃபார்முலா முதல் எழுதணும், ஐடென்டிட்டி ஏ மைனஸ் பி இன்டு ரைட்டுங்களா, ஏ ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்டு. இது எப்படி மிஸ் ஞாபகம், இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் ஏபி வரும், பிளஸ் வந்தா மைனஸ் ஏபி வரும். மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ். இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ரெண்டு எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒய் இருக்கு. புரியுதுங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன எழுதலாம், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய், அடுத்தது என்னது ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா, ஏ ஸ்கொயர், அடுத்தது என்னது ரெண்டு எக்ஸ் இன்டு ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரியாடிக்கணு, அப்ப எப்படி வரும், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்ப என்ன வரும், நாலு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எங்க இருக்குது இந்த ஆன்சர், கரெக்டா கண்டுபிடிக்கணும், சரியா, வெரி குட் ரைட்டா, புரியுதா. சில நேரத்துல இது இடம் மாத்தி கூட இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு கூட ஒரு சில நேரங்கள்ல எழுதுவாங்க. அதனால ஆனா நமக்கு வேணுங்கிறது இது, புரியுதுங்களா, பிளஸ் ஏபின்னு இருக்கணும், ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு இருக்கணும், இங்க ஏ மைனஸ் பி. சரியா, அடுத்தது ஒரு செவ்வகத்தின் பரப்பு அவங்க கொடுத்துட்டாங்க ரைட்டா, அடுத்தது நீளம், அதன் அகலமானது நமக்கு என்னது, எல் இன்டு பி, எல் இன்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் பன்னெண்டு எக்ஸ் பிளஸ் முப்பத்தஞ்சு. எல் கொடுத்துட்டாங்க என்னன்னு எக்ஸ் பிளஸ் ஏழுன்னு, பி கேக்குறாங்க
புரியுதுங்களா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 35. அப்ப என்ன அர்த்தம்? இதை இதால வகுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 35 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7 பிரத்து கண்டுபிடிக்கணும்னா இத வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கலாம். இத என்ன பண்ணலாம்? வகுக்கணும். x ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 35 எதால வகுக்கிறோம்? எக்ஸ் பிளஸ் 7ஆல வகுக்கிறோம். இங்க எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதனால எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் ரைட்டா? அப்ப இது மைனஸ் இது மைனஸ் இது கேன்சல் ஆயிடும். 12ல 7 போச்சுன்னா 10ல 7 போச்சுன்னா 3 3 2 5 5 எக்ஸ் பிளஸ் 35 ரைட்டா? அப்ப இங்க என்ன பண்ணோம்? பிளஸ் 5 பிளஸ் 5 இன்டி எக்ஸ் 5 எக்ஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் ஐ 7 35. அப்ப குறிகள் மாத்திரம்னா 0. அப்ப அகலம் என்ன அடிக்கணு? எக்ஸ் பிளஸ் 7. புரிஞ்சுதா அடிக்கணு? புரியுதா புரியலையா? இல்ல அப்படின்னாலும் இத காரணிப்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12 எக்ஸ் பிளஸ் 35 பெருக்குனா என்ன கிடைக்கணும்? 35 கிடைக்கணும். கூட்டுனா என்ன கிடைக்கணும்? 12 கிடைக்கணும். இங்க க்ளூ கொடுத்துட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? க்ளூ கொடுத்துருக்காங்க 7. 7 5 35. 7 5 கூட்டினா 35. 7 5 பெருக்குனா 35. இது இன்டூ 7 5 கூட்டினா 12. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் 5 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கணு. அடுத்த கணக்கடிக்கணும். பின் வருவனவற்றுள் எவை எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸின் ஒரு காரணி அல்ல? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இது எப்படி கண்ணு எழுதிக்கலாம்? நம்ம இதை எப்படி எழுத முடியும் நம்மளால? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட்டுங்களா? இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? அது அப்ப எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஒன்னு எப்படி எழுதிக்கலாம் நம்ம? ஒன்னு ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒன்னு ஸ்கொயர்டுன்றது ஒன்னே தான். அப்ப எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்ப இது மூணுமே காரணி. எக்ஸ் ஒரு காரணி, எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணி, எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி. அப்ப எதுடாக்க நான் காரணி இல்ல? வெரி குட் கண்ணு. நான் போட்டாலும் நீங்க போட்டு பார்த்துக்கோ, வெரிஃபை பண்ணிக்கோ. வீடியோவை பாஸ் போட்டுட்டு நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணு. சரியா அடிக்கண்ணு? அடுத்தது அடிக்கண்ணு. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் பிளஸ் ஒய் 9 இன்ட்டு பிளஸ் 20. இதுல என்ன பண்ணிக்கலாம் அடிக்கண்ணு? நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இது என்னவா மாறும்? ஏ ஸ்கொயர்டுன்னு மாறும். இது என்னவா மாறும்? மைனஸ் 9 ஏன் மாறும். இது என்னவா மாறும்? பிளஸ் 20. காரணி படுத்தலாமா படுத்த முடியாதா? என்னது நமக்கு பெருக்குனா என்ன கிடைக்கணும்? 20 கிடைக்கும் ரைட்டா? அடுத்தது கூட்டுனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் 9 கிடைக்கும். கூட்டினால் மைனஸ் 9னா ரெண்டுக்குமே குறி என்னவா தான் இருக்கும்? மைனஸா தான் இருக்கும். ஏன்னா கூட்டி அதே குறியை இட வேண்டும்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப என்னது? ஓர் 20 20 வராது. 2 10 20 பத்தையும் ரெண்டையும் கூட்டினா 12. அடுத்தது என்ன வரலாம்? 3 வராது. அடுத்தது என்னது? 4 5 20 ரைட்டா ரைட் இல்லையா? 4 5 20. அப்ப ஏ மைனஸ் 4, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், 4 5 20. மைனஸ் 4 மைனஸ் 5 கூட்டினோம்னா மைனஸ் 9. அப்ப ஏ மைனஸ் 5. காரணிகள் என்ன? ஏ மைனஸ் 4 ஏ மைனஸ் 5. ஏ இருக்கிறதுல என்ன போடணும்? என்ன கொடுத்திருந்தாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய். இப்ப உடனே ஆன்சர் தெரிஞ்சிருக்குமே ரைட். குறிச்சுக்கோ, இருந்தாலும் முழுமையா நான் செஞ்சிடறேன். இல்லையா என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 5 எதிராக நான் ஆன்சரு. வெரி குட். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 4 கமா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 5 சரியா சரியில்லையா? புரியுதா? அடுத்தது ஏழாவது கணக்கு. பின் வருவனவற்றுள் எவற்றில் ஒரு காரணி 1/x பிளஸ் 1/y? அப்ப என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, நல்லா கவனிங்க. 1/x பிளஸ் 1/y த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணலாம். அப்ப என்ன வரும்? ஏ ஸ்கொயர்ட். ஏ ஸ்கொயர்னா என்னது? 1 ஸ்கொயர்ட். வேணா புரிதலுக்காக அப்படியே கூட போட்டுக்கோ, 1/y த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்னது? பிளஸ் 2ab
பிளஸ் டூ இன்டூ ஒன்னு பை எக்ஸ் இன்டூ ஒன்னு பை ஒய். அப்ப இது என்ன வரும், ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பை ஒய் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்னு பெருக்கல் ஒன்னு, அப்ப ரெண்டு டிவைட் பை எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய். இது ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? வெரி குட், புரிஞ்சுதா டிகண்ணு? புரியுதா புரியலையா? இதை பார்க்காமே நீ சொல்லிடலாம் ரைட்டுங்களா? ஏன்னா ஒன்னு பை எக்ஸ் ஒன்னு பை ஒய்னு வரும்போது இதுதான் வரும். அடுத்த கணக்கு டிகன், ரெண்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபத்தி ஏழு எக்ஸ் மைனஸ் மூணால் வகுக்கும் போது, அப்ப வகுத்து ரைட்டா என்னது, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபத்தி ஏழு, அதை எதால வகுக்கணுமா, எக்ஸ் மைனஸ் மூணால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு, ஈவு இங்க கிடைக்கும் மீதி இங்க கிடைக்கும் இல்லையா. முதல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்ப எதால பெருக்கணும், ரெண்டு எக்ஸ் ஆல, ரெண்டு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எப்போதுமே வகுக்கும் போது இந்த முதோ என்ன உறுப்பு வருதோ அந்த உறுப்பு கிடைக்கணும். அடுத்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மூ ரெண்டு ஆறு எக்ஸ், அடுத்த என்னது இது மைனஸ் இது என்னது பிளஸ் அப்ப இது கேன்சல் ஆயிடும். அடுத்த என்னது, பத்துல ஆறு போச்சுன்னா நாலு நாலே அஞ்சையும் கூட்டினா ஒன்பது, என்ன ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ், அடுத்தது எதை இறக்கணும் பிளஸ் இருபத்தி ஏழு. இப்ப நமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் ஒன்பது எக்ஸ் கிடைக்கணும். அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் ஒன்பது, ஏன்னா மைனஸ் ஒன்பது பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு, அப்ப இது பிளஸ் இது மைனஸ் ஜீரோ, அப்ப என்னடி கண் ஈவு. வெரி குட், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது. சரியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா? அடுத்தது டி ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு டி பிளஸ் நாற்பத்தி ரெண்டு என்ற பல்லுறுப்பு கோவையின் தீர்வுகளின் கூடுதல். இது என்னடி கண்ண, இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் கூடுதல் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது இருபடி சமன்பாடா இருந்துச்சுன்னா இப்படித்தான் நம்ம எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன வருது, டி ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு டி, புரியுதா அடிக்கணு, அடுத்தது என்னது பிளஸ் நாற்பத்தி ரெண்டு. அப்ப மூலங்களின் கூடுதல் எவ்வளவு, பதிமூணு, ஏன்னா இது மைனஸ் மைனஸ் இது ஃபார்முலாலேயே இருக்குது, புரியுதுங்களா. மூலங்களின் கூடுதல் எவ்வளவு, பதிமூணு, பெருக்கல் எவ்வளவு, நாற்பத்தி ரெண்டு. அப்ப எதுடி கண்ண ஆன்சரு, இது ஆன்சர், புரியுதா புரியுதா புரியலையா ரைட்டா? இப்ப நான் இப்ப இப்படி எனக்கு இந்த ஃபார்முலாலாம் ஞாபகத்துக்கு வராது அப்படின்னா நமக்கு காரணிப்படுத்துதல் தெரியும், தெரியுமா தெரியாதா? இப்ப என்னது, பெருக்குனா என்ன கிடைக்கணும், பிளஸ் நாற்பத்தி ரெண்டு கிடைக்கணும், கூட்டுனா என்ன கிடைக்கணும், மைனஸ் பதிமூணு கிடைக்கணும். அப்ப மைனஸ் பதிமூணுனா ரெண்டுமே என்ன குறி, மைனஸ் குறி. இப்ப என்ன பண்ணலாம், ஓர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கரெக்டா, அடுத்தது என்ன போடலாமா, ரெண்டு போடலாமா, இப்ப ரெண்டு பெருக்கல் இருபத்தி ஒன்னு, ரெண்டு இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு, ஆனா இருபத்தி ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினோம்னா பதிமூணு வராது. அடுத்தது மூணு போடலாமா, மூணு பெருக்கல் பதினாலு வராது. அடுத்தது ஆறு போடலாம், நாலு வராது அஞ்சு வராது ஆறு, ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு, அப்ப என்னது மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு, ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு, மைனஸ் ஆறையும் மைனஸ் ஏழையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் பதிமூணு கிடைக்கும். அப்ப டி மைனஸ் ஆறு டி மைனஸ் ஏழு, இது என்னது காரணிகள். அப்ப மூலங்கள்னா என்ன வரும், டி மைனஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னா என்ன வரும், டி ஈக்குவல் டு ஆறு, டி ஈக்குவல் டு ஏழு. அப்ப மூலங்களினுடைய கூடுதல்னா ஆறு கூட்டல் ஏழு ஈக்குவல் டு பதிமூணு, ஆறு பெருக்கல் ஏழு ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு. அதனால இந்த முறையிலையும் நீங்க செய்யலாம், காரணிப்படுத்துக மூலியமாகவும் நீங்க செய்யலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபார்முலா ஞாபகம், ஆனா காரணிப்படுத்துக ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். சரியாடா கண்ணா? அடுத்தது ஏயின் அடுக்கு நாலு மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒன்பதை ஏ மைனஸ் மூணால் வகுக்க கிடைக்கும் போது மீதி, அப்ப வகுத்தல். சரியாடி கண்ணு, இங்க என்ன பண்ணும், ஏயின் அடுக்கு நாலு, ஏயின் அடுக்கு மூணு இருக்குதா, இல்ல, அப்ப என்ன போட்டுக்கோங்க, பூஜ்ஜியம். அடுத்தது என்னது மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர், அடுத்தது ஏ இருக்குதா, இல்ல, பூஜ்ஜியம், அடுத்தது பிளஸ் ஒன்பது. எதால வகுக்கணும், ஏ மைனஸ் மூணால வகுக்கணும், புரியுதுங்களா, எதால வகுக்கணும், ஏ மைனஸ் மூணால வகுக்கணும் நம்ம. சரியாடி கண்ணு, இப்ப மொதல் ஏயின் அடுக்கு நாலு வரணும்னா இங்க ஏ கியூப் எடுக்கணும், ஏ கியூப் இன்டூ ஏயின் அடுக்கு நாலு, ஏன்
பெருக்களில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்ப இங்க அடுக்கு ஒன்னு இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்னையும் முனையும் கூட்டணும்னா நாலு. அடுத்து என்னது மைனஸ் மூணு ஏ கியூப். அப்ப இங்க என்னது மைனஸ், இங்க என்னது பிளஸ், இது கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும் மூணு ஏ கியூப், ஏன்னா பிளஸ் இங்க மாத்தி இருக்கிற குறித்தான் இருக்கும். அடுத்து எதை இறக்கலாம் மைனஸ் பத்து ஏ ஸ்கொயர். இங்க என்ன வரணும் மூணு ஏ கியூப் வரணும், பிளஸ் மூணு ஏ கியூப். அப்ப பிளஸ் மூணு ஏ ஸ்கொயர், ஏன்னா ஏ ஸ்கொயர்டு ஏயும் பெருக்கினாதான் ஏ கியூப் வரும். அப்ப மூணு ஏ கியூப் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு ஒன்பது, ஒன்பது ஏ ஸ்கொயர். சரி அடிக்கணும். அப்ப இது என்னது மைனஸ் இது என்னது பிளஸ் இது கேன்சல் ஆயிடும். பத்துல ஒன்பது போச்சுன்னா ஒன்னு. அப்ப ஏ ஸ்கொயர்டு என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து எதை இறக்கணும் பிளஸ் பூஜ்ஜியம். இங்க என்ன வரணும் ஏ ஸ்கொயர்டு வரணும். அப்ப மைனஸ் ஏ மைன பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏ இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மூணு பேருக்கள் ஏ மூணு ஏ ரைட். அப்ப இது என்ன வரும் பிளஸ் இது என்ன மைனஸ். அப்ப மைனஸ் மூணு ஏ பிளஸ் ஒன்பது ரைட்டா. அப்ப என்ன வரும் மைனஸ் மூணு, மைனஸ் மூணு இன்டு ஏ மைனஸ் மூணு ஏ மைனஸ் மூணு இன்டு மைனஸ் மூணு பிளஸ் ஒன்பது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இது என்ன வரும் பிளஸ் மைனஸ். அப்ப என்ன வருது பூஜ்ஜியம். அப்ப மீதி என்ன அடிக்கணும் இதுல பூஜ்யம். எது ஆன்சர் இதுல பூஜ்யம். புரியுதா புரிஞ்சதா கொஞ்சம் அந்த ஃபேக்டரைஸ் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் டிக்கன்னு ரைட்டுங்களா. எப்படி அந்த அல்ஜிப்ரிக் டைல்ஸ் வச்சு புரியுதுங்களா, அந்த அட்டையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ராக்டிக்கலா எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி எளிய முறையில செய்யணும்னு அந்த நைன்த் புக்ல இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் அந்த ஆறு கணக்குமே சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் முடிஞ்சா நான் லிங்க்ல கொடுக்குறேன் பாருங்க. காரணிப்படுத்துக்கு வந்து ரொம்ப அடிப்படை. அந்த காரணிப்படுத்துக்கு தெரிஞ்சாதான் உன்னால பெரிய கிளாஸ் போனா படிக்க முடியும் சரியா.